ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த பயலுக்கு பார்த்தீங்களா எப்படி படுத்துக்கிறாங்க, தூங்குறாராம். அவர் முகத்தில் அது என்னது, தங்கத்தால் ஆன ஒரு ஆபரணத்தை போட்டு மூடிக்கொண்டு தூங்குகிறார். இதுதான் அரபு நாட்டு இளவரசர். பாருங்கள், அரபு நாட்டு இளவரசி தான் இந்த மாதிரி நகைகள்லாம் போட்டிருப்பாங்க. ஆனால் இந்த இளவரசர் போட்டிருக்காரே பாருங்கள், இது ஒரு இளவரசரா இளவரசியா அப்படிங்கிறத நாம தான் கண்டுபிடிக்கணும். அழகா இருக்கார்ல நைனா பைய, செம்ம கியூட்டா இருக்கார்ல. இங்க பாருங்க தூங்குறாரு. அது என்ன, என் கையில பட்டு தான் தூங்குவாராம், வேற எங்கேயும் பட்டு தூங்க மாட்டாராம். அவருக்கு வந்த வாழ்வு பாத்தீங்களா, ஜாக்காச்சி ஜாக்குங்கிறேன் நைனா. அபு, கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்களேன், இப்படியா வாய் வரைக்கும் நகை போட்டிருப்பாங்க. அப்பா நைனாபா, கொஞ்சம் இந்திரிங்கடி, தங்கம் தங்கம் தங்கத்தால் இழைச்சிருக்குப்பா, என்ன ஒரு க்யூட்னஸ்ஸு அப்புக்குட்டி. ஏ அப்பா செம்ம க்யூட்டு. ம், பாருங்கடா, பாருங்க பாருங்க எப்படி இருக்கான் பாருங்க, செம்ம க்யூட்டாக இருக்கான். யாரு யார் வந்திருக்கா? அல்லனு குட்டி வந்துட்டானா? அல்லனே, நீ போட்டுக்கிறியா? நீ போட்டுக்கிறியா? நீ போட்டுக்கிறியாடா அல்லனே? ஐயா, எடுத்தவன கோவம் வந்துருச்சு. யாம்பளை எடுத்த? ஐயையோ, அவ்வளோ அழகா கியூட்டா போட்டு பட்டினா, இப்ப இந்த இளவரசர் போட்டிருக்காரு. ஆக மொத்தம் பொம்பளைங்க போடுற மாதிரி தெரியல, எல்லாம் படி தடிப்பைகளை தான் போட்டுக்கிறேங்கிறானுங்க. இப்ப தோடு தொங்கட்டான் வளைய எல்லாத்தையும் பசங்க போட்டுக்கிட்டா என்ன பண்றது? என்னடே எல்லாத்தையும் நீங்களே போட்டுக்கிட்டா, அப்ப பொண்ணுங்களுக்கு என்ன கொடுக்கறது? ஆ, சரி சரி, ஓகே ஓகே, பை பை. ஏமா அப்படி செய்யாதம்மா, பாவம் தானே, அவனுக்கே பாலு கிடைக்க மாட்டேங்குது. விட்டுட்டு வந்துருப்போம். ஓகே பை.